இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் விஸ்வரூப வெற்றி மற்றும் இருப்பியல் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், பிருகநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பு அம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். சொல்லுங்கம்மா. அம்மா ஃபர்ஸ்ட் ஒரு விண்ணப்பம்மா, இப்ப வர வாரம் தீபாவளி வரப்போகுது. இந்த தீபாவளி அன்னைக்கு நாங்க என்னென்ன பூஜைகள் வழிபாட்டு முறைகள் செஞ்சா எங்க வாழ்க்கையே ஒளிமயமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில நீங்க எங்களுக்காகவே சொல்லணுமாம்மா. நிச்சயமா சொல்லுங்கம்மா. அதுக்கு முன்னாடி சரவணாதேவி இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம்மா, அதை வச்சு பலருடைய வாழ்க்கையிலயும் அதிரடியான மேஜிக்கல் ரிசல்ட் நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க. முதற்கண் நன்றிய நான் சொல்லிடுறேன். இப்ப வந்து நீங்க சொல்வீங்க, வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணாலே போதும்பா, மிகப்பெரிய பிரம்மாண்டமான உச்சகட்ட வெற்றி வாழ்க்கையை எல்லாருமே வாழ முடியும் அப்படின்னு அடிக்கடி சொல்வீங்கம்மா. இப்ப வீட்டுக்கு வெளியில நாங்க கரெக்ஷன் பண்றோம் அப்படின்னாக்க எப்படி ரிசல்ட் கிடைக்கும், எவ்வளவு நாட்கள்ல எங்களுக்கு அந்த மேஜிக் கிடைக்குமா? நிச்சயமா மேஜிக்கல் ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுதான் இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம். அதாவது ஒரு வீடு, ஒரு மனையை சுற்றி உள்ள விஷயங்கள் தான் அந்த மனைக்குண்டான கொடுப்பனைய, அந்த மனைக்குண்டான சோர்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி அடிக்கடி ஆணித்தரமாக உறுதியாக சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய ஃபீட்பேக், கிளைண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் ரிசல்ட்டை வச்சு தான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கேன். வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றத நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்கும் பொழுது அதுல வந்து நமக்கு வந்து சரியான ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல வாஸ்து மேல உள்ள நம்பிக்கை மக்களுக்கு நிச்சயமா குறையுது. அப்ப அந்த இடத்துல வந்து உங்க வீட்டை சுற்றி, உங்க மனையை சுற்றி என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த உங்களுக்கு கரெக்ஷன் எப்படி, அந்த விஷயம் தவறா இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் எப்படி சிம்பிளா பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து நேரடியான கன்சல்டேஷன் போகும்போது செய்து கொடுக்குறேன். அப்ப ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா இமீடியட் ரிசல்ட், அது 9 நாட்களுக்குள்ள அந்த ரிசல்ட்டை நிச்சயமாக உணர முடியும். இந்த இடத்துல ஒரு ஊதுபத்தி ஏத்தி வச்சா அந்த மனம், அந்த ஸ்மெல், அந்த நறுமணம் எப்படி நமக்கு உடனே நம்ம வந்து ஃபீல் பண்றோமோ அது போல சரௌண்டிங்க கரெக்ஷன் பண்ணினால் நிச்சயமாக உறுதியாக இம்மீடியட்டாக நல்ல பலன்களை அந்த மனைக்கு கிடைச்சிட்டு இருக்க சோர்ஸ்ல இருந்து நல்ல பலன் கிடைக்காத பட்சத்துல கரெக்ஷன்ஸ் சிம்பிளா அந்த இடத்துல வந்து கேம்பஸ் வச்சு ஒரு மனையோட ஒரு வீட்டோட நார்த்து வடதுருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய வடக்கு திசை சார்ந்த விஷயங்களை அந்த சைட் எப்படி எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கே தெரியப்படுத்திட்டு சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்துல அது வந்து ஒரு லெப்டா ரைட்டா திரும்பி இருக்கிற பட்சத்துல அந்த மனைக்குள்ள எந்த என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் சிம்பிளா ஒரு பிட் வால்வ் அல்லது வுட் ஒர்க் இந்த மாதிரி எளிமையான கரெக்ஷன்ஸ் மூலமாக நிறைய செய்து கொடுக்குறோம். அதுல பாத்தீங்கன்னா இமீடியட் ரிசல்ட், அதை தான் நம்ம வந்து அடிக்கடி சொல்ற விஷயமா இருக்கு. கூடுதலா இந்த இடத்துல இருப்பியல் அப்படிங்கறது என்ன விஷயத்த பண்ணும் அப்படின்னா வாஸ்துல, அதாவது ஒருத்தர் ஒரு தீராத ஒரு கடன்ல இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து நீங்க வந்து பாசிட்டிவா யோசிங்க, நீங்க நல்ல விதமா உங்களோட எண்ணங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமே யாராலையுமே கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க சிக்கி இருக்கும் பொழுது ஒரு குடும்பம் வந்து அந்த கடனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிற பட்சத்துல அந்த இடத்துல அவங்க மனநிலை மாறணும் அப்படின்னா அவங்க வீட்டோட வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு 4 பகுதிகளும் வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங்ல அந்த லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும் பொழுது அந்த இடத்துல அவங்களோட மனநிலை மாறும். மனநிலை மாறும் பொழுது அவங்களோட பிராப்தம், அவங்களோட பிராப்த கர்மா, அவங்க வந்து என்ன வரம் வாங்கியிருக்காங்களோ அந்த விஷயத்த கடந்து போகக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்திரமான மனநிலை அந்த குடும்ப நபர்களுக்கு கிடைக்கும். இந்த மனநிலை மாற்றம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு, நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள், நல்ல ஒரு உத்வேகம், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி எல்லாவற்றையும் இந்த இருப்பியல் வாஸ்துசாஸ்திரம் நிச்சயமா கொடுத்துட்டு இருக்கு. அது போல ஒரு மனிதன் சிறந்த மனநிலையிலிருந்து சிறந்த நல்ல விஷயங்களை யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பாசிட்டிவா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலை, உத்வேகம், வெற்றி, விஸ்வரூப வெற்றி அப்படிங்கறத நோக்கி அதை சென்று கொண்டிருக்கிறார்கள். இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணும்போது இந்த இடத்துல
ஒரு வீட்டை வந்து 360 டிகிரிக்குள்ள 16 பிரிவுகளாக, ஒவ்வொரு பிரிவும் 22.5 டிகிரிக்குள்ள நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு மனைய, ஒரு வீட்டை, ஒரு சைட்டை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி அந்தந்த பொருட்கள் எங்கெங்க இருக்கணும், அந்தந்த விஷயங்கள், அதாவது இப்ப செப்டிக் டேங்க்னா எங்க இருக்கணும், வடகிழக்குல இருக்கணும் அப்படிங்கிற அந்த சம்ப் அப்படிங்கறது அந்த வீட்டுக்கு வடகிழக்குல தான் இருக்கா அப்படிங்கறது, இது போல எளிமையான அதாவது நம்ம கரெக்ஷன் பண்ணும்பொழுதும், ஒரு அடுப்பு வந்து அந்த இடத்துல வந்து அந்த அடுப்பு அப்படிங்கிற அந்த அக்னியோட அந்த சர்க்கியூட் வந்து ஒரு 22.5 டிகிரிக்குள்ளதான் இருக்கு, அந்த அடுப்பு அந்த இடத்துல கரெக்டா பெர்ஃபெக்டா எரிஞ்சிட்டு இருக்கா, இது போல எளிமையான விஷயங்களை செக் பண்ணி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும்பொழுது 16 செல்வங்களையும் ஒவ்வொரு குடும்பமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான அறம், பொருள், வீடு, வீடு இன்பம் அப்படிங்கிற எல்லா விஷயத்திலையும் மேன்மை, அற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆணித்தரமான மனநிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை இருப்பியல் வாசு சாஸ்திரம் கொடுக்கும். அதன் மூலமாக நம்மளோட அடுத்த வம்சம், அடுத்த நம்மளோட வாரிசுகள் மிக பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான பேசை நம்ம போட்டுறோம். நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்துடன் கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை இருப்பியல் நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. சரவுண்ட சரிப்பனாலே செம்மையா வாழலாம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? ஹலோ, நாங்க இந்த தங்கமாடி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. என் மகளுக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருக்கு. மகள்னா உங்களுக்கு மூத்த மகளா? மூத்த மகா. சரிங்கம்மா, உங்க வீட்டோட நிறைய இடத்த வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி அந்த 22.5 டிகிரி தான் உங்களோட மகளோட வாழ்க்கை வச்சிருக்கு. நுணுக்கமா உங்க வீட்டோட மெஷர்மெண்ட் எடுத்து வீடு வடக்கு எவ்வளவு திரும்பி இருக்குன்னு செக் பண்ணி அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல திருமணம் உடனடியா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. கூடுதலாக அதாவது இப்ப நம்ம வந்து இந்த சம்பந்தபுரம் அப்படிங்கிற நம்ம ஒரு இடத்துக்கு பெண் குடுக்கறோம் அப்படின்னா அந்த உங்க வீட்டோட வடமேற்கு சார்ந்த வடக்கு அந்த 22.5 டிகிரி நம்ம செக் பண்ணப்ப அந்த இடத்துல நல்ல ஒரு இடத்துக்கு நம்ம பெண் போய் வாழக்கூடிய வாய்ப்பையும் நம்ம உருவாக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில ஏற்ப உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் இந்த 16 பிரிவுகள் தான் தீர்வு வச்சிருக்கு. அப்ப உங்க வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டும் செக் பண்ணி நல்ல சிறந்த முறையில் வந்து வீட்டுக்கு வெளியில நம்ம வந்து எளிமையா கரெக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது நிச்சயமா உங்க மகளுக்கு நல்ல திருமணம், எதிர்காலத்தில் நல்ல வாழ்க்கை, குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை இருப்பியல் மூலம் உங்க வீட்டுல நிச்சயமா உருவாக்கி கொடுக்க முடியும். வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன் மேடம். அங்கிருந்து யாருங்க ஐயா பேசுறீங்க? நடராஜ் பேசுறேங்க. நடராஜ் ஐயா, சொல்லுங்க உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார், நற்பவி சொல்லுங்க. அம்மா, வீட்டுக்கு மேக்க முதல்ல ஒரு வீடு இருக்குதுங்க தோட்டத்துல, அதுக்கு மேக்க வல்லாமங்களான்னு கேக்குறேங்கம்மா. சரி, அதாவது மேற்கு பக்கம் போய் வீடு கட்டலாமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. நீங்க மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்கு எந்த பக்கம் வேணாலும் போய் கட்டலாம். ஆனா வந்து அந்த பூமி, நீங்க வீடு கட்டக்கூடிய பூமி வடக்கு சரிவா இருக்கான்னு பாக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு மேற்கு சரிவான, தெற்கு சரிவான இடத்துல நம்ம வந்து அதை செக் பண்ணி சரி பண்ணாம கட்டும் பொழுது அந்த சரௌண்டிங்ல அந்த மனைக்கு வெளியில் உள்ள சோர்ஸ் வந்து அந்த மனை எடுக்காது. அந்த மனை எடுக்கிற சத்தம் தான் அந்த சைட், அந்த அதாவது வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள அந்த இடம் செட்பேக் எடுக்கும். அந்த செட்பேக்ல உள்ள விஷயத்தை தான் வீடு எடுக்கும். அப்ப வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வந்து கனெக்டிவிட்டியில இருக்கும் போது நம்ம வந்து வடக்கு சரிவான பூமி அல்லது சமதளமான பூமியை செலக்ட் பண்ணலாம். அது வடக்கு, உங்க நீங்க இப்ப குடியிருக்கிற வீட்டுக்கு வடக்கு தெற்கா போலாமா இல்லது மேற்கு கிழக்கா போலாமா அப்படிங்கிற கேள்விகள் வேண்டாம். சமதளம் அல்லது வடக்கு சரிவான பூமி அது எந்த இடத்துல இருந்தாலும் செக் பண்ணி எடுத்துங்க. கூடுதலா அந்த மனையை சுற்றி என்ன இருக்கு அப்படிங்கறத கவனிச்சு நீங்க வந்து ஒரு சைட்டை தேர்வு பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல நல்ல ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வீட்டை இருப்பியல் படி அமைத்துக் கொள்ள முடியும். அந்த இடத்துல கூடுதலா வடக்கு எப்படி திரும்பி இருக்குன்னு சொல்லி கேம்பஸ் வச்சு செக் பண்ணி அந்த மனைக்கு ஒரு கிராஃப் போட்டு 16 பிரிவுகளாக பிரித்து என்னென்ன தலைவாசல் எந்த இடத்துல வரணும், செப்டிக் டேங்க் எங்க வரணும், சம்ப் எங்க வரணும், குறிப்பாக அடுப்பு எங்க எரியணும் அப்படிங்கிற இந்த விஷயங்களை கவனிச்சு அமைக்கும் பொழுது நிச்சயமா இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிற விஷயத்த உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அனுபவிக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.
அம்மா சும்மா கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், அதே மாதிரியே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா என்னமா பிரயோஜனம்? இத உடைக்கிற மாதிரியான எங்களுக்காக வழிபாட்டு முறைகள் சொல்லுங்கம்மா. இரண்டு ரீதியா சொல்லுங்க, ஒன்னு வாஸ்து ரீதியா நாங்க என்ன பண்ணணும், இன்னொன்னு வழிபாட்டு முறை ரீதியாக நாங்க என்னென்ன செஞ்சா வாழ்க்கை பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். நிச்சயமாங்கம்மா, இந்த இடத்துல நம்ம இருப்பியல் வாஸ்து அப்படிங்கறது மூலமா இந்த பண பிரச்சனையை, பணத்துக்கு பணத்தால் நமக்கு ஏற்பட்டுள்ள தடைகள், நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டுள்ள கஷ்டங்களுக்கு நிச்சயமா இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம் தீர்வு 100% நிரந்தரமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றி உள்ள சோர்ஸ் தான், வீடு நீங்க என்னதான் வாஸ்துப்படி கட்டியிருந்தாலுமே வீட்டுக்கு வெளியில சைட்டுக்கு வெளியில என்ன இருக்குங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா அதுதான் அங்க உள்ள அந்த பொட்டன்ஷியல தான் அது எடுக்குது, அந்த சோர்ஸ் தான் இந்த சைட் எடுத்து நமக்கு வேலை பார்க்குது, நம்மளோட மூச்சுக்காற்றின் வழியாகவும் நம்மளோட சக்ராஸ் மூலமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். கூடுதலா இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இருப்பியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உணர்ந்து செய்யணும். அதாவது ஒரு வாஸ்து அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு கண்ணோட்டத்துல இருக்கு. அதாவது ஒரு குருடன் ஒரு ஒரு யானையை தொடும் போது வாழை பிடிச்சிட்டு இதுதான் யானைன்னு சொல்லுவாங்க, தும்பிக்கை பிடிச்சிட்டு அதாவது அவங்களுக்கு பார்வை இல்லைங்கிற பட்சத்துல அந்த மாதிரி சொல்ற வாய்ப்பு போலதான் நம்ம வந்து வாஸ்துங்கிறது இன்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்காம நம்ம சொல்ற விஷயங்களை விட்டுட்டு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை உங்க வீட்டோட ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு அது புரிஞ்சுது, உங்களுக்கு வந்து நிச்சயமா அதுதான் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சிட்டு நீங்க வந்து அந்த இருப்பியல் வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்பொழுது நிச்சயமா நான் சொன்ன மாதிரி வெளியில கரெக்ஷன் 9 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை நிச்சயமா வச்சிருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். கூடுதலா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், வழிபாடுகள் வேற, ஆன்மீகம் வேற, வாஸ்து வேற, இது வந்து சயின்ஸ். இந்த விஷயத்தையும் நீங்க செய்துருங்க. கூடுதலா நமக்கு எப்பவுமே நம்மளோட பாரம்பரியம் என்னன்னா நம்ம வந்து வழிபாடுகள் நிறைய பூஜைகள் அது இந்த தீபாவளிக்கெல்லாம் நிறைய நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். நிச்சயமா அது தவறு கிடையாது. கூடுதலாக ஜெயிச்சவங்க அதாவது நல்ல மேலும் மேலும் செல்வத்தை கொளிக்கக்கூடிய செல்வத்துடன் வாழக்கூடிய நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க. இதுல குறிப்பாக இந்த தீபாவளிக்கு திரையோதசி அன்னைக்கு தந்தேரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டினர் வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க. அது ரொம்ப அவங்க எல்லாம் கிராண்டா பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. அந்த இடத்துல வந்து நம்மளோட மனசுல ஒரு அமைதி, ஒரு மனநிலையில ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கறத கொண்டு வந்துட்டு இந்த தந்தேரஸ் அப்படிங்கிற இந்த திரையோதசி வரக்கூடிய நாள்னு பாத்தீங்கன்னா இந்த 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு 23ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் அந்த திதி இருக்கு, திரையோதசி திதி இருக்கு. இந்த நாள்ல இந்த டைம்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற டைம்ல நீங்க பண்றது இந்த பூஜையை பண்றது ரொம்ப சிறப்பு. இது வந்து கூடுதலா இது வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை. நிறைய பேர் அதாவது தீபாவளிக்கு தானே லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க, லக்ஷ்மி பூஜை வேற, இது திரையோதசி அன்னைக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை. இதுக்கு தேவையானது வந்து உங்களுக்கு 108 ₹5 காசுகள். அப்ப இது வந்து வெளிநாட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா அவங்க நாட்டோட 5 எண்ணிக்கையில உள்ள பணத்தை வந்து அவங்க இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதுல 108 காயின் எடுத்து நல்லா சால்ட் வாட்டர், ஏன்னா எவ்வளவோ பேரோட கையில மாறி வந்திருக்கும், அதனால அதுல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிளென்சிங் ஆகிறதுக்கு சால்ட் வாட்டர்ல போட்டு கழுவிட்டு பன்னீர்ல கழுவி அந்த காயின் நல்லா தொடச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குபேரனோட மந்திரம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல புக்கு வச்சு படிங்க, அல்லது யூடியூப்ல எல்லாமே இருக்கு. அது போல லக்ஷ்மி குபேர துதிகளை போட்டு விட்டுட்டு 108 முறை இந்த காயினை ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு போடணும். அதாவது போடும் போது அந்த ஒளி அந்த சத்தம் அந்த இடத்துல கேட்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூடுதலா இந்த பூஜைக்கு முன்னாடி நீங்க வாங்க வேண்டியது ஒரு வெள்ளி. உங்களால முடி உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம், ஆனா குறைந்தபட்சம் 8 கிராம். 8 அப்படின்னா சனி, உங்களோட தொழில் சிறக்கணும், தொழில் நல்லா நடக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அபரிமிதமான வருமானம் வரணும். இந்த போல ஒரு விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு இந்த இடத்துல சனியை நம்ம வந்து அந்த இடத்துல முதன்மைப்படுத்துறோம். அப்ப 8 கிராம் வெள்ளிக்காயின் உங்க வசதிக்கு 80 கிராம் வாங்கலாம், 800 கிராம் வாங்கலாம், உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த 8 எண்ணிக்கையில வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சு பால் பாயசம் குறிப்பா இந்த பூஜைக்கு நைவேத்தியம். கூடுதலா 6 வெற்றிலைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2வது வெற்றிலை பெரியதாக இருக்கணும், 6வது வெற்றிலை சிறியதாக இருக்கணும், 3 பாக்கு. இது போல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணி இந்த தந்தேரஸ் அன்னைக்கு காலையில பண்றதும் சிறப்பு, மாலையில அந்த 6 மணிக்கு உள்ள பண்ணணும். இது போல இந்த பூஜை பண்ணிருங்க. இது வந்து இது மகாலட்சுமி பூஜை கிடையாது, இது லக்ஷ்மி குபேரர் பூஜை. மகாலட்சுமி பூஜை வந்து நீங்க வந்து இந்த வருடம் சூரிய கிரகணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாலை நேரத்துல லக்ஷ்மி பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது போல சின்ன சின்ன விஷயங்களை உங்க வாழ்க்கையில முன்னெடுத்து நம்பிக்கையோட இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி நமக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். நம்ம வீடும் சுத்தமா இருக்கணும், நம்ம மனசும் சுத்தமா இருக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே ஒரு பாசிட்டிவான மனநிலை. நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யும் பொழுது
பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்களை நம்ம பார்க்க முடியும். எதுவுமே பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிச்சிருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவாக மாறும். இந்த பாசிட்டிவ் மனநிலைக்கு உங்களோட பிறவி கர்மாவை மாற்றக்கூடிய விஷயம் இருப்பியல் வாஸ்து சாஸ்திரம். அதாவது நல்ல ஒரு இடத்துல நம்ம வாழும் பொழுது நல்ல மனநிலை, நல்ல மனநிலை இருக்கும்போது நல்ல விஷயங்களை நம்ம செய்வோம், நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சு. இதுதான் எளிமையான ஒரு ஒரு புரிதலா நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டை வந்து இருப்பியல் வாஸ்துப்படி மாற்றும் பொழுது அனைத்து விஷயங்களிலும் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அடிப்படையாக இது அமையும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. லக்ஷ்மி குபேரர் பூஜை தந்தேரஸ் அன்னைக்கு, அதாவது திரையோதசி அன்னைக்கு 8 கிராம் காயின், வெள்ளி காயின் வாங்கி வச்சு லக்ஷ்மி குபேரர் படம் வச்சு 108 ₹5 காயின் வச்சு பூஜை பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு பூஜையாக அடுத்த ஆண்டு இந்த திரையோதசிக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா இது 21 வருடமா நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி அடைந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நான் உட்கார்ந்து பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை இது போல நிறைய விஷயங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? உமா மகேஸ்வரிங்க மேம். உமாமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை மேடம்கிட்ட கேளுங்க. வணக்கம்மா, நற்பவி. நற்பவிமா, எங்க வீடு கட்டாம பாதியில அப்படியே நின்னுட்டு இருக்குங்க. ஒரு 6-7 வருஷமா அப்படியேதான் இருக்கு. சரிங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கல்லூர் மாவட்டம், சிதம்பரம் மாவட்டம், வெள்ளியக்குடி கிராமங்க. சரிங்கம்மா, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. உங்க வீட்டுக்கு, உங்க இடத்துக்கு வந்து உங்க சைட்டை மெஷர்மெண்ட் எடுத்து கிராஃப் போட்டு ஏன் நிக்குது அப்படிங்கறத, என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணா நிச்சயமா இந்த இருப்பியல் வாசு சாஸ்திரம் நம்மளோட பிறவி கொடுப்பனை, நம்ம இதுதான் நம்ம வாங்கி வந்த கர்மா அப்படின்னா அந்த கர்மாவை, அந்த கொடுப்பனைய, பிறவி கொடுப்பனைய சூழ்நிலை கொடுப்பனையாக மாற்றி அந்த இடத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்வாங்கு வாழ வைக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து உங்க நம்ம வந்து ஓரலா நீங்க இதனால உங்க வீடு நிக்கும் அப்படின்னு சொல்லி குறி சொல்றத நான் தவிர்க்கிறேன். தவிர்த்துட்டு அந்த இடத்துல வந்து உங்க வீட்டோட, உங்க நீங்க கட்டாம நிறுத்தி இருக்கிற இடம் வீட்டோட மெஷர்மெண்ட் எடுத்து வடக்கு எந்த பக்கம், ரைட்டு திரும்பியிருக்கா, லெப்ட் திரும்பியிருக்கா, ட்ரூ நார்த்தா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி உங்க நீங்க கட்டிட்டு இருக்க வீடு சதுரமா செவ்வகமா அப்படிங்கறத பார்த்து அந்த இடத்துல உங்களோட நீங்க உங்களோட பூமி எந்த லெவல்ல, எந்த வாட்டத்துல இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணி அந்த இடத்துல வந்து எளிமையா கரெக்ஷன் பண்ணி நல்ல சிறப்பா அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டு ஆரோக்கியமான நிறைவான 16 செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய அற வாழ்க்கைக்கு உங்களுக்கு உங்களை உங்களோட குடும்பத்தை கொண்டு போக முடியும். வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்கங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க, யாரு பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. கலை செல்வி பேசுறேங்க, அம்பத்தூர்ல இருந்து. கலை செல்வி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க. இது வடகிழக்கு கொஞ்சம் தாழ்வா இருக்கு, படி 2 படி வச்சு உள்ள வர மாதிரி இருக்கு. அதான் கேட்டுக்கிறோம், பசங்களுக்கு கல்யாணம் வேலை கிடைச்சு பாத்தது. சரிங்கம்மா, உங்க அதாவது ஆண்கள் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு குடும்பத்துல ஆண்கள் வந்து ஒரு திறமை இருந்தும் ஜெயிக்காம இருக்காங்க, இல்லாம திறமை வெளிப்படாம ஒரு திறன் இல்லாம இருக்காங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய பகுதி ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியில உள்ள கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள். அப்ப அந்த இடத்துல மேடு பள்ளங்களை உங்க வீடு எப்படி வச்சிருக்கு, உங்க வீட்டுக்கு வெளியில மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு, இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் உங்க வீட்டுக்கு என்ன கொடுப்பனையை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நேரடியான விசிட்ல தான் நம்மளால சொல்ல முடியும். இதுக்கு வந்து போன்ல தீர்வோ இல்ல அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி பரிகாரமோ நிச்சயமா கிடையாது. அதனால வாய்ப்பு இருந்தா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நிச்சயமா உங்க வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள், குறிப்பா இன்னும் வடகிழக்கு உங்களோட வீடு வந்து கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. செக் பண்ணி சரி பண்ணீங்கன்னா நிச்சயமா உறுதியாக நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? செந்தில்குமார் பேசுறேன் மேடம். அவங்க கேள்விகளா மேடம் கிட்ட கேளுங்க. வணக்கம் நற்பவி சொல்லுங்க. நான் வீடு கட்டின மேடம், தென்மேற்கு பிரச்சனை இருக்கு மேடம், எப்ப கட்ட முடியும் மேடம்? அது புரியல நீங்க கேக்குறது. எங்களுடைய தென்மேற்குல ஒரு இடம் இருக்கு, 6 சைடு இருக்கு மேடம், அது வீடு கட்டணும். அது கொஞ்சம் பிரச்சனை, கேஸ் போட்டிருக்கிறாரு, கொஞ்சம் ஏறி சேர்ந்த இடம் கேஸ் போட்டிருக்கிறோம் மேடம். வீடு கட்டணும், எப்ப முடியும் மேடம் அது?
நிச்சயமா உங்க வீட்டு நீங்க உங்களோட சைட்டோட தெற்கும் மேற்கும் நல்லா ஒரு ஸ்ட்ராங் பண்ணி இருப்பியல் படி அந்த இடத்துல வந்து கிராவிட்டிய லாக் பண்ணி அந்த மனையை சரி பண்ணும் பொழுது நிச்சயமா நாளைக்கே கூட சரி கட்ட முடியும். இதுக்கு வந்து கால வரையறை கிடையாது. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து தெற்கும் மேற்கும் பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த வழக்குகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தொடர்ந்து ஒரு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லோன் சாங்ஷன் ஆகாத ஒரு விஷயமும் கூடுதலா அந்த இடத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களால நமக்கு பிரச்சனை இந்த மாதிரி எல்லா விஷயமான எல்லா விதமான வழக்குகளும் அந்த இடத்துல நமக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பை இந்த தென்மேற்கு வச்சிருக்கு. அப்ப இந்த தென்மேற்கு சைட்டா இருந்தா அந்த சைட்டை விட்டுட்டு ஓடணுங்கிறது விஷயம் கிடையாது. கண்டிஷனலி அந்த சைட்டை வந்து கரெக்ஷன் பண்ணும்போது சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த கிராவிட்டி அதிகமா வாங்கிட்டு தெற்கும் மேற்கும் உங்களுக்கு வந்து பள்ளமா இருக்கிறதுனால அந்த இடத்துல கிராவிட்டி அதிகமா இருக்கு. கிராவிட்டி வந்து வடக்கும் கிழக்கும் தான் கிராவிட்டி அதிகமா இருக்கணும். இப்ப வந்து ஆப்போசிட்டா ரிவர்ஸ்ல இருக்கும் போது இந்த கிராவிட்டியை லாக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இருப்பியல்ல இருக்கு. அதுபடி கரெக்ஷன் பண்ணீங்கன்னா இமீடியட்டா அந்த இடத்துல சிறந்த ஒரு வீட்டை கட்டுவதற்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.